இந்த சித்த மருத்துவத்துக்குள்ளே ஆயுர்வேத மருத்துவத்துக்குள்ள இயற்கை மருத்துவத்துக்குள்ளே எல்லாவற்றிற்குள்ளேயும் வணிகம் உள்ளே போகும்போது தான் பிரச்சனை வருது இது வந்து வரும் நவீன மருத்துவத்துக்கு மட்டும் அவர்கள் மட்டும் வணிகம் வந்து கோல வச்சு பிரச்சனையாகுதுன்னு இல்லை இப்போ நம்ம மருத்துவரின் சக நண்பர் பேசினார் இல்லையா ஆயுர்வேதத்தை தமிழ்நாட்டை தேடாதீங்க அப்படின்னு ஏன் தமிழ்நா எப்படி ஆயுர்வேதத்துக்குள்ளே வந்தாங்க திருமூலரும் அகத்தியரும் புழங்கிக்கிட்டு இருந்த இடத்துல எப்படி தமிழ்நா உள்ளே வராங்க வணிகம் உள்ளே கொண்டு சொருகிறது இந்த சித்த மருத்துவத்துக்குள்ளே ஆயுர்வேத மருத்துவத்துக்குள்ள இயற்கை மருத்துவத்துக்குள்ளே எல்லாவற்றிற்குள்ளேயும் வணிகம் உள்ளே போகும்போது தான் பிரச்சனை வருது இது வந்து வரும் நவீன மருத்துவத்துக்கு மட்டும் அவர்கள் மட்டும் வணிகம் வந்து கோல வச்சு பிரச்சனையாகுதுன்னு இல்லை இப்போ நம்ம மருத்துவரின் சக நண்பர் பேசினார் இல்லையா ஆயுர்வேதத்தை தமிழ்நாட்டை தேடாதீங்க அப்படின்னு ஏன் தமிழ்னா எப்படி ஆயுர்வேதத்துக்குள்ளே வந்தாங்க திருமூலரும் அகத்தியரும் புலங்கிட்டு இருந்த இடத்துல எப்படி தமிழ்னா உள்ளே வராங்க வணிகம் உள்ளே கொண்டு சொருகிறது இந்த சித்த மருத்துவத்துக்குள்ளே ஆயுர்வேத மருத்துவத்துக்குள்ள இயற்கை மருத்துவத்துக்குள்ளே எல்லாவற்றிற்குள்ளேயும் வணிகம் உள்ளே போகும்போது தான் பிரச்சனை வருது இது வந்து வரும் நவீன மருத்துவத்துக்கு மட்டும் அவர்கள் மட்டும் வணிகம் வந்து கோல வச்சு பிரச்சனையாகுதுன்னு இல்லை இப்போ நம்ம மருத்துவரின் சக நண்பர் பேசினார் இல்லையா ஆயுர்வேதத்தை தமிழ்நாட்டை தேடாதீங்க அப்படின்னு ஏன் தமிழ்னா எப்படி ஆயுர்வேதத்துக்குள்ளே வந்தாங்க திருமூலரும் அகத்தியரும் புழங்கிக்கிட்டு இருந்த இடத்துல எப்படி தமிழ்னா உள்ளே வராங்க வணிகம் உள்ளே கொண்டு சொருகிறது இந்த சித்த மருத்துவத்துக்குள்ளே ஆயுர்வேத மருத்துவத்துக்குள்ள இயற்கை மருத்துவத்துக்குள்ளே எல்லாவற்றிற்குள்ளேயும் வணிகம் உள்ளே போகும்போது தான் பிரச்சனை வருது இது வந்து வரும் நவீன மருத்துவத்துக்கு மட்டும் அவர்கள் மட்டும் வணிகம் வந்து கோல வச்சு பிரச்சனையாகுதுன்னு இல்லை இப்போ நம்ம மருத்துவரின் சக நண்பர் பேசினார் இல்லையா ஆயுர்வேதத்தை தமிழ்நாட்டை தேடாதீங்க அப்படின்னு ஏன் தமிழ்நா எப்படி ஆயுர்வேதத்துக்குள்ளே வந்தாங்க திருமூலரும் அகத்தியரும் புழங்கிக்கிட்டு இருந்த இடத்துல எப்படி தமிழ்னா உள்ளே வராங்க வணிகம் உள்ளே கொண்டு சொருகிறது நலம் குறித்த என்ன நம்பிக்கைகள் இருந்தது இருக்கிறது ஆனால் நிதர்சனம் எப்படி இருக்கிறது சவால்கள் என்ன இருக்கிறது என்பதுதான் நான் அடுத்த சில மணித்துளிகள் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன் இந்த நம்பிக்கைகள் வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு நம்பிக்கைகள் வந்து ஊடகங்கள் தான் கொடுக்குது ஊடகங்கள் கொடுக்கறதையும் இணையம் கொடுக்கிறதையும் நம்மளுடைய முகநூலில் பகிரப்படக்கூடிய பகிரப்படக்கூடிய விஷயங்களையும் தான் நாம் வந்து நம்பிக்கையாக மாற்றி கொண்டு வரோம் இதுதான் நலம் குறித்த மிக துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி அதுதான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்மளுடைய மரபு சொன்ன நம்பிக்கையை காட்டிலும் முகநூல் சொல்லக்கூடிய இணையம் சொல்லக்கூடிய நம்பிக்கைகளை மிக பெரிதாக கருத ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பகிரக்கூடிய செய்திகளினுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் அவற்றை வந்து ஒரு ஆழமாக யோசிக்காமல் ஒன்று அது ஒரு காரணம் இன்னொன்று இருக்கிற வலிக்கு அதுவாவது கொஞ்சம் இதமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் இரண்டு காரணங்கள் இருக்குது ஏற்கனவே ஒரு நோயால் உழன்று கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்திகள் கொஞ்சம் இதமாக இருக்கிறது அதனால் அந்த இதத்தன்மையினால் அதன் மீது ஒரு நம்பிக்கை வருது இன்னொன்று மற்ற எல்லாத்துலேயும் நம்பிக்கையை தொலைச்சிட்டு வர்றதுனால இந்த இணையமும் முகநூல்கள் கொடுக்கக்கூடிய இல்லை விளம்பரங்கள் கொடுக்கக்கூடிய ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நலம்னா அதுதான் நினச்சிட்டு வரோம் இன்றைக்கி உலகத்திலே மிக பிரபலமான டாக்டர் யாருன்னா கூகுள் டாக்டர் தான் அந்த கூகுள் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து குலசாமி சொன்ன மாதிரி நம்ம என்ன எழுதினாலும் ஒரு மருத்துவனாக ஒரு மருந்தை சொன்னாலும் சரி இல்லை ஒரு செய்திகளை பகிர்ந்தாலும் சரி அதை உடனடியாக கூகுளில் போட்டு பார்த்து அவர் என்ன சொல்கிறாரு அந்த கூகுள் கரெக்டாக சொன்னால் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுவோன்னு நம்பிக்கைகளை வந்து அதை சார்ந்தும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் நம் பண்டைய உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நலம் குறித்து ரெண்டு விதமான புரிதல் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு ஒரு நோய் ஏன் வருது அப்படின்னு ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது வரைக்கும் தான் நமக்கு தெரியுது அதுக்கு முன்னாடி எப்படி யோசிச்சாங்கங்கிற தகவல்கள் தரவுகள் நமக்கு இல்லை அப்போ எப்படி யோசிச்சாங்க அப்படின்னா நோயினால் அது வந்து ஏதோ வந்து ஒரு ஆலியன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடியது எங்கேயோ வந்து நாம் செய்த கண்மங்களின் விளை விளைவு இல்லைன்னா வந்து ஒரு பாவங்களினுடைய விளைவான மணிக்கு வந்து நோயை இருக்கோம் இல்லை பிசாசுகள் நமக்கு நோய் கொடுக்குது இல்லை சாத்தான்கள் நோய் கொடுக்குது அப்படின்னு ஒரு ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த நோய் போனோன்னா அதுக்காக சாமியிட்ட வேண்டிக்கிட்ட அந்த நோய் சரியாயிரும் அல்லது இதை நீ இந்த க பருவத்தில் நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் நம்ம மனிதவன் இனம் இருந்தது ரொம்ப மிக யோசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்படி தான் இருந்தது கிரேக்கத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு இந்தியாலேயும் அப்படி தான் இருந்துச்சு இன்னும் அதை கூட இன்னும் ஒரு அடுத்தபடியில் சொல்ல இந்தியாவில் ஒரு ஒரு கட்டத்தில் நோய்க்கு வைத்தியம் பார்ப்பது பாவ செயல் என்று கருதப்பட்டுச்சு போய் நீ வைத்தியம் பார்த்தானா வைத்தியன் வந்து பா அவனுக்கு பாவம் பிடிச்சிரும் நீ வந்து எந்த விதத்துலையும் அந்த நோய்க்கு குணப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை நம்மக்கிட்ட இருந்தது இந்த நோய்கள் எல்லாம் வந்து நம்ம செஞ்ச முன் ஜென்மத்தில் செஞ்சதோ இல்லை இப்போ செஞ்ச பாவத்தினுடைய விளைவு தான் அதை வந்து நீங்கள் வந்து தீண்டவோ தொடவோ கூடாது என்ற ஒரு நிலை இருந்துச்சு அப்போ நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தில் தான் ஒரு சிந்தனை மரபு உருவாச்சு இது வந்து வேறு எங்கேயோ இருந்தெல்லாம் வரல நம்ம உடம்பு நீ நம்ம உடம்பை பார்த்துக்கிற விதத்துலையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய பல்வேறு கூறுகளில் நடக்கூடிய மாற்றங்கள்னாலையும் தான் இந்த நோய்கள் வருது அப்படின்னு இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு முத முதல்ல உறக்க சொன்ன கூட்டம் நம்ம இந்திய துணைக்கண்டத்தின் மக்கள்தான் நோயை குணப்படுத்தணும்டா நோயை சரியாக்கி நம்ம உடம்பை தான் நீ நினைக்கிற விஷயத்தை சரி பண்ண முடியும்னு உலகத்தை இந்த ஐந்து பூதங்களோடு கம்பேர் பண்ணி முதல்ல சித்த மருத்துவமும் தமிழ் மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் அத்தனை பாரம்பரிய யுனானியில் இன்னும் சீன மருத்துவத்தில் அத்தனை மருத்துவ முறைகள்லையும் இந்த முதல் புரிதல் வந்து நம்ம ஊருக்கு வந்துச்சு கிரேகத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்துருச்சு அப்போ தான் முதல்ல சொன்னாங்க அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்து தான் பார்க்கும்போதே அப்படின்னு முதல் தரவை வந்து கொண்டு வராங்க அதுக்கப்புறம் காலச்சூழலில் தான் இந்த இந்த ஃபண்டமெண்டல் தான் எல்லா ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கும் நிறைய விஷயங்கள்னால பிரிந்து பிரிந்து இருக்கிறது பாரம்பரிய மருத்துவ முறைகள் சித்த மருத்துவம் ஒரு பக்கம் இருக்குது ஆயுர்வேதம் ஒரு பக்கம் இருக்குது யுனானி ஒரு பக்கம் இருக்குது இன்னும் கொரியாவின் சுஜோக் மருத்துவம் ஒன்று இருக்குது ஜப்பானினுடைய கம்போ மருத்துவம் இருக்கிறது நம்ம எல்லாம் அறிந்த சீன மருத்துவம் அதனுடைய கிளைகளான அக்யூப்ரெஷ் அக்யூபங்சர் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு புரிதலோடு இருந்தால் கூட அத்தனையினுடைய அத்தகையோட ஃபண்டமெண்டல் வந்து இந்த அண்டத்தில் உள்ளே பிண்டம் பெண்ணத்தில் உள்ளதே அண்டம்ங்கிறது தான் அதிலிருந்து அவரவர்களினுடைய அறிவு தேடல்ல அவரவர்களுடைய வரலாற்று ரீதியாக நடந்த மாற்றங்களில் சில சில செய்திகள் உள்வாங்கியும் சில சில செய்திகள் விடுபட்டும் இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளின் நம்பிக்கைகளும் அந்த பாரம்பரிய மருத்துவ முறையின் அறிவியலும் வளர்ந்து கொண்டே வந்துச்சு கிட்டத்தட்ட நியூட்டன் ஆப்பிளை கீழே விழுற வரைக்கும் இப்படி தான் எல்லோரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் நவீன மருத்துவம் இன்றைக்கு கொலைச்சு கொண்டிருக்கக்கூடிய இடங்கள்லையும் அது பிறந்த இடங்கள்லையும் கூட அப்படி தான் இருந்துச்சு ரோம மருத்துவமும் அரபு மருத்துவமும் கூட இந்த சிந்தனையை ஒட்டி தான் அவர்களுடைய மருத்துவ முறைகளும் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்றைக்கு வந்து நவீன அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நியூட்டன் யாரான்னு சொல்லலாம் இல்லை நியூட்டனில் இருந்து லைன்ஸ்டினில் இருந்து இல்லை வந்து அலெக்சாண்ட்ரு இருந்து இப்படி யாரோ ஒரு ஐரோப்பிய விஞ்ஞானங்கள் தலை தூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நுண்ணுயிரிகளை கண்டறிய ஆரம்பித்ததுக்கப்புறம் உடல் இயங்கியலுக்கான பல்வேறு கருத்துக்களை கேலண்ட்டிருந்து பெற்று கேலன்கிறவர் தான் முத முதல்ல உடல் கூரை பார்க்க ஆரம்பித்தார் அனாட்டமி அவர் தான் முதல்ல மேற்கத்திய ஐரோப்பிய அறிவியல் வந்து தான் முத முதல்ல கண்டுபிடிக்கிறார் இவனுக்கு வந்து எல்லா வேலையும் செய்கிறது வந்து மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சதைப்பகுதி இன்றைக்கி நேரத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிக்கிறார் அவரும் அந்த சதைப்பகுதியில் வந்து ஏதாவது அடிபட்டால் இவனுக்கு வலிப்பு வரும் இந்த சதை பகுதியில் இரத்த கசிவு வந்ததுன்னா இவனால் பேச மாட்டான் அப்படின்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் கேலன் வந்து அங்கே நடந்த பல்வேறு அறிவியலை வைத்து அவர் கொண்டு வரார் ஸோ அதில் இருந்து படிப்படியாக மேற்கத்திய மருத்துவம் கிடைக்க ஆரம்பிக்குது அவர்களுடைய உடல் இயங்கியல் அப்படிங்கிறது வந்து உறுப்புக்களை அறிந்து அந்த உறுப்புகளின் செயல்பாடுகளை அறிந்து அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்கள் செல்கள் அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நுணுக்கமாக பார்த்து அதிலிருந்து விரிந்தது தான் இன்றைய நவீன மருத்துவம் இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அது வந்து ஒரு ரிடக்ஷனிஸ்டிக் அப்ரோச் ஹோலிஸ்டிக்ங்கிறது பிரபஞ்சத்தோடு என்னை ஒட்டு பார்க்கிறது என் உடலில் உள்ள எல்லா கூறுகளும் இன்றைக்கி எனக்கு சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம் இருமி கொண்டு இருக்கிறேன் என் தொண்டையில் சளி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நான் அதை வந்து எப்படி நான் ஒரு சித்த மருத்துவனாக நான் பார்க்கிறேன் அப்படின்னா நான் நேற்று சாப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை வாழைத்தண்டு சாறும் ஒரு இளநீரும் சாப்பிட்டது காலையில் பணியில் உலாவி விட்டு வந்தது இதெல்லாம் சேர்ந்து எனக்கு தொண்டையில் கபம் கட்டி கொண்டது அந்த கபத்தை வந்து நான் வெளியேற்ற வேண்டுமென்றால் உடலினுடைய சூடை இயல்பாக கூட்டணும் பித்தத்தை கூட்டணும் அப்போ பிரபஞ்சத்தினுடைய குளிர்ச்சி என்னுடைய உடலில் வந்து இந்த மாதிரி கபத்தை உண்டாக்குன்னு ஒரு சித்த மருத்துவனாக நான் பார்க்குறேன் நவீன மருத்துவம் எப்படி பார்க்கிறது அப்படின்னா என்னுடைய தொண்டைக்குள்ளே இந்த பனிக்காலங்களில் பணியில் வெளியே இருக்கக்கூடிய மாசுக்கள் உடலுக்குள்ளே அந்த மாசுக்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் ஸ்டெஃபலோக்காக்கஸ் ஆரியஸோ இல்லை ஸ்டெப்டோகாக்கஸோ தொண்டைக்குள் இருந்து அலட்சியை உண்டாக்கி கபத்தை உருவாக்கி இருக்கிறது இது நவீன மருத்துவத்தினுடைய புரிதல் ஒரே ஒரு விஷயம்தான் எல்லா மருத்துவத் துறைகளும் தங்களது புரிதலில் சற்று வேறுபடுகிறதே ஒழிய அதனுடைய விளக்கங்கள் கிட்டத்தட்ட ஒன்று தான் இது ரொம்ப அடிப்படையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம புரிந்து கொள்ளணும் இங்கே நிறைய என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு துறை அடுத்த துறையை இழிவாக பேசுவதும் அடுத்த துறையில் வந்து அறிவியலே இல்லை அடுத்த துறை வந்து முழுக்க முழுக்க வந்து தவறானதுன்னு ஒருத்தர் அடுத்தவரை சீண்டுவதுமான ஒரு போக்கு இன்றைக்கு வந்து பொது புத்தியில் விதைக்கப்படுகிறது வெகுஜன மத்தியில் வெகுவாக விதைக்கப்படுகிறது இது இந்த விதைக்கப்படுகிற விஷ வித்துக்கள்னால் பாதிக்கப்படுறது யாருன்னா உயர்ந்த இடத்துல இருக்க படித்த சமூகமோ அறிவார்ந்த சமூகமோ இல்லை நல்ல வசதி படைத்த சமூகமோ பாதிக்கப்படுறதில்லை ஆனால் பாதிக்கப்படுறது எல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் ஏனென்றால் இந்த பொது புத்தியில் நமக்கு வந்து ஒரு தவறான செய்தி வந்துட்டா கூட அந்த தவறான செய்தியினால் சற்று அங்கே எங்கே போய் அல்லோகலப்பட்டால் கூட அதற்கப்பறம் மீட்டெடுந்து வருவதற்கான பொருளாதார வசதியும் சமூக சூழலும் வசதி படைத்தவர்களுக்கு இருக்குது ஆனால் இதே பொது புத்தியில் ஒரு விஷயத்தை கொண்டு தவறாக வழிநடத்தப்படுற விளிம்பு நிலை மக்களுக்கு கடைசியில் அந்த நோயினுடைய தீவிரங்கள் வந்து அந்த நோயினுடைய வலியும் வேதனையும் சில நேரங்களில் மரணங்களும் கொண்டு போய் சேர்கிறது ஸோ முதல்ல அடிப்படையாக இதில் நான் சொல்ல வேண்டிய என்னுடைய பார்வையில் நான் சொல்ல நினைக்கிறது என்னென்றால் ஒவ்வொரு துறை மருத்துவ முறைகள் வளர்ந்து வந்த விதத்தை பார்த்தா அத்தனையும் மனிதன் மீது கொண்ட ஒரு அன்பும் காதலும் கரிசனமும் தானே உடைய வேறு எந்த வேறுபாடும் பிணக்கும் இருந்திருக்க முடியாது அது ஒரு இயற்கை மருத்துவமாக இருக்கட்டும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் நவீன மருத்துவமாக இருக்கட்டும் ஒவ்வொரு துறையும் எப்படியாவது இந்த நோயில் சிக்கி இருக்கக்கூடிய மனிதனை மீட்டெடுத்து வருவதற்கு முடியுமா என்கிற புரிதலில் உருவாக்கியது இதுதான் வந்து அடிப்படையில் இருக்கிற விஷயம் சரி எப்படி பிரச்சனைகள் உருவாகிறது மிக முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து அதுதான் நிதர்சனத்தில் இந்த நவீன அறிவியலுக்குள்ள நவீன மருத்துவத்துக்குள்ள ஏன் இந்த சித்த மருத்துவத்துக்குள்ளே ஆயுர்வேத மருத்துவத்துக்குள்ள இயற்கை மருத்துவத்துக்குள்ள எல்லாவற்றிற்குள்ளேயும் வணிகம் உள்ளே போகும்போது தான் பிரச்சனை வருது இது வந்து வரும் நவீன மருத்துவத்துக்கு மட்டும் அவர்கள் மட்டும் வணிகம் வந்து கோல வச்சு பிரச்சனையாகுதுன்னு இல்லை இப்போ நம்ம மருத்துவரின் சக நண்பர் பேசினார் இல்லையா ஆயுர்வேதத்தை தமிழ்நாட்டை தேடாதீங்க அப்படின்னு ஏன் தமிழ்னா எப்படி ஆயுர்வேதத்துக்குள்ளே வந்தாங்க திருமூலரும் அகத்தியரும் புழங்கிக்கிட்டு இருந்த இடத்துல எப்படி தமிழ்னா உள்ளே வராங்க வணிகம் உள்ளே கொண்டு சொருகிறது ஆயுர்வேதத்தை மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஊடகத்தில் பிரபலமான ஒருத்தர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஒரு பிரபலங்கள் உள்ளே வராங்க அங்கே தான் வந்து வணிகம் உள்ளே வர ஆரம்பிக்குது வணிகம் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய அடிப்படையான சில புரிதல்களை எல்லாம் இழந்து ஒட்டு மொத்தமாக தட்டையாக பார்க்கக்கூடிய அதாவது வெறுமன ஒரு விளைவு அப்புறம் அதுக்கான காரணம் இந்த ரெண்டுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இதுதான் வந்து இந்த வணிகம் வந்து அத்தனை மருத்துவத்துறையிலையும் பண்ண முடியும் முழுமையாக அது மாதிரியான ஒரு சிக்கலுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும் போன டிசம்பர் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் ஒரு அறிக்கை வெளியாகிறது உலக சுகாதார நிறுவனம் அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க என்ன வெளியிட்ருக்காங்க அப்படின்னா குளோபல் டிசீஸ் பேர்டன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு ஒரு அறிக்கை அந்த அறிக்கை வந்து செப்டம்பர் அக்டோபரில் தயாராகி நவம்பர் மாதம் வெளியே வருது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நோய் சவால்களை பற்றி அது இருக்குது அதில் சில பக்கங்கள் இந்தியாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேரறிஞர்கள் எழுதப்பட்ட அந்த புத்தகம் அந்த கட்டுரை அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உலகத்திலேயே மிக அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு அது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி என்ன அப்படின்னா இந்தியாவின் முப்பத்தோரு மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது யோசித்து பாருங்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி டாக்டர் வந்து பேசிட்டு போகும்போது உணவின் அடிப்படையில் வைத்து கொண்டே லாபம் வந்து இந்த சர்க்கரையை நல்லா கையாள முடியும் தடுக்க முடியும் வந்திருந்தால் அதை குணப்படுத்தி கட்டுப்படுத்த முடியுங்கிற அளவுக்கு அவர் ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிறாரு ஆனால் நிதர்சனம் என்ன இருக்குது அப்படின்னா குவிந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம சர்க்கரையில் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்துலேயும் நம்மக்கிட்ட சர்க்கரை நோய் இன்றைக்கு நேற்று வந்ததில்லை ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லா உலகம் முழுக்க பேசப்பட்ட தான் ஐரோப்பியர்களும் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களும் ஒரே விஷயத்தை எழுதியிருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது எப்படி சொல்கிறாங்கன்னா சிறுநீர் கழித்து விட்டு வரக்கூடிய இடத்துல எறும்பு மொச்சுதுன்னா அவனுக்கு மேக நோய் இருக்குது அதாவது அவன் சிறுநீர் கழித்த இடத்துல அந்த சிறுநீரோடு சேர்ந்து இனிப்புத்தன்மை வரும்போது அதை தேடி ஈயி எறும்பு வருது அப்படின்னா அவனுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக உருகி மெலிந்து கொல்ல வைக்கும் அப்படிங்கிறது அந்த அன்னைக்கு இருந்த டிஸ்கிரிப்ஷன் மேக நோய்களின் அவத்தைகள் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் படிப்போம் அத்தனை பாரம்பரிய மருத்துவ முறையும் அப்படி சொல்லிச்சு அப்போ அன்றைக்கும் அதே நோய் இருந்திருக்கு ஆனால் இன்றைக்கு அதை வந்து அவர்கள் நவீன அறிவியலில் அதுக்கான காரணங்களை பல்வேறு காரணங்களை வச்சு நிறைய விஷயங்களை வச்சு சொல்லிட்டு வராங்க சமீபத்தில் அவங்க சேர்த்துருக்கிற ஒரு காரணம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் அதிகரிப்பதற்கான காரணம் நம்ம எல்லாட்டையும் கேட்டால் தெரியும் மாவு பண்டங்கள் அதிகமாக சாப்பிட்றது பாரம்பரியமாக இருந்தால் வர்றது இல்லை மன அழுத்தம் மிக அதிகமாக இருந்தால் வர்றது உடல் பயிற்சி குறைந்து உடல் உழைப்பு குறைந்து இருந்தால் வர்றதெல்லாம் நமக்கு தெரியும் தெரியாத ஒரு விஷயத்தை இந்த வருடம் உலக சிவா நிறுவனம் பதிவு செஞ்சுருக்கு என்னது அப்படின்னா ஏர் பொல்யூஷன் இருந்தால் வருவோங்கிறான் காற்று மாசுபடுவதால் சர்க்கரை நோய் கூடுகிறது என்கிற அறிக்கையை அவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து உடனே இதெல்லாம் இவங்கெல்லாம் போய் சொல்லிகிட்டே இருப்பாங்கய்யா இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க தேவையில்லாத பயத்தை உருவாக்கி அதில் நோயை அதிகமாக்கி அதில் காசு பார்க்குற கூட்டம் அப்படின்னு நம்ம ஏளனமாக பேசி சென்றோம்னா நாம் தான் முட்டாள்கள் அந்த அறிக்கைகளையும் நாம் உற்று பார்க்கணும் உடனே அதை நினச்சி பயந்து பரித வச்சு போகணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் உண்மைகளை உற்று பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கி நிதர்சனத்தில் என்ன நடக்கு அப்படின்னா இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள் மிக தீவிரமாக நம் அத்தனை பேரையும் துரத்தி கொண்டிருக்கிறது நண்பர்களே ஒரு காலத்தில் முதுமை கால ஜீரியாட்ரிக் டிசீஸ் என்று பேசப்பட்ட நோய்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு வயசில் இருபத்தைந்து வயதில் நம்ம கதவை தட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது குறிப்பாக புற்றுநோய்களினுடைய கூட்டம் பல நேரங்களில் பல கூட்டங்களில் பகிரும்போது சொல்லுவாங்க ஏன் சார் இப்படிலாம் பயமுறுத்துறீங்க இப்போ நிறைய டெஸ்டிங் நடக்குது நிறைய வந்து ஸ்கிரீனிங் நடக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை நிலவரம் எடுத்து பார்த்திங்கன்னா புதிது புதிதாக அதாவது இந்தியாவுக்கு மிக அதிகமாக வராத நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து மருத்துவ கல்லூரிகள் சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்து போது இந்தியாவில் எந்த புற்றுநோய் அதிகம் இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அப்போ சொல்லுவோம் குடல் புற்றுநோய் இங்கே அவ்வளோ வராது அப்புறம் வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் புற்றுநோய் அதிகம் வராது பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் அவர்களுடைய முதுமையில் மட்டும் பாலூட்டாமல் இருந்திருந்தாலோ இல்லை வந்து குழந்தை பேர் இல்லாததுனாலேயோ திருமணமாகாதனாலேயோ ஒருவேளை அவர்களுடைய அந்த பாலூட்டுவதற்கான ஹார்மோன் தேங்கி அவர்களுடைய மரபில் அப்படியான ஒரு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு மட்டும் வரும்னு படித்தோம் ஆனால் இன்னைக்கு அத்தனையும் புரட்டி போட்டாச்சு ஐரோப்பியர்களுக்கு மட்டும் தான் அதிகம் வரும் என்று பேசப்பட்ட ப்ராஸ்டேட் கார்சினோமா இன்றைக்கு இந்தியாவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் ஒன்லி புற்று அதாவது புகைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும்தான் வரக்கூடிய நுரையீரல் புற்றுநோய் போய் புகைப்பிடிக்காத மக்களுக்கு வரக்கூடிய ஸ்மால் செல் லங் கார்சினோமா இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது நம்ம நல்ல அதிக மனமூட்டிகளான மஞ்சள் காயம் சீரகம் இதெல்லாம் அன்றாடம் உணவில் சேர்த்ததுனால நம்முடைய குடலில் இந்த புற்றுநோய் வராது என்று நினைத்து கொண்டிருந்த கோலன் புற்றுநோய் இன்றைக்கு மலக்குடல்லையும் அப்புறம் மலக்குடலுக்கு கீழேயும் வரக்கூடிய புற்றுநோய்கள் இன்றைக்கு அதிகரித்து இதெல்லாம் புள்ளி விவரங்கள் சொல்கிற விஷயம் அதாவது கண் முன்னால் பார்க்கிறோம் இத்தனை நோயாளிகள் வந்திருக்கிறார்கள் இவ்வளவு கட்டி வந்திருக்கிறது இவ்வளோ பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இவ்வளோ பேர் சிகிச்சை அளித்து அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது போது அவற்றை தள்ளிவிட்டு உதாசீனப்படுத்தி விட்டு நம்மால் போக முடியாத நண்பர்களே ஒரே ஒரு முறை இங்கே இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையினுடைய வாசலில் காலை ஒன்பது மணிக்கு போய் நாம் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற கூட்டம் சில நேரங்களில் ரொம்ப மனவேதனையாக இருக்கும் ஒரு முறை ஒரு மருத்துவ ஒரு நோயாளியை ஒருத்தரை வந்து அங்கே அனுப்பியிருக்கோம் அவருக்கு வந்து ஒரு தீவிர நிலை இருக்கிறது ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து ஒரு சக மருத்துவர்கிட்ட கேட்டு அவருக்கு அனுப்பி விட்டுருக்கோம் அவர்கள் இல்லைன்னு எல்லா சோதனையும் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க எனக்கு நல்ல கோபம் நான் அந்த மருத்துவரை அழைத்து ஏன் சார் இப்படி வந்து இவ்வளோ ஒரு தீவிர நிலை நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன பதில் சார் நீங்கள் அனுப்பியிருந்த நோயாளி அதிகபட்சம் இன்னும் எட்டிலிருந்து பத்து மாதங்கள் தான் உயிர் வாழ முடியும் அவரை நாங்கள் இங்கே வச்சு ட்ரீட் பண்ணுறதை விட ஒரு நான்கு வருடம் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறவருக்கு நான் இடம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த அளவுக்கு அறை நிரம்பி கிடக்கிறது இவருக்கு நான் கொடுப்பதை விட அவருக்கு சிகிச்சை அளிக்கணுங்கிறதுக்காக திருப்பி அனுப்புகிறேங்க எவ்வளவு வலி தரக்கூடிய வேதனை தரக்கூடிய விஷயம்னு பாருங்கள் அந்த நோயாளியினுடைய நிலையிலிருந்து பார்த்தால் மரணம் என்பதால் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள் மரணம் என்பதால் குடும்பம் உதாசீனப்படுத்துகிறது மருத்துவ உலகம் உதாசீனப்படுத்துகிறது அப்படிங்கிற சூழலில் இன்றைக்கு நிறைய பேர் பெருகி கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே சர்க்கரையிலும் சரி புற்றுநோயிலும் சரி எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது இது உண்மை நிதர்சனமாக அதனுடைய அதனால் அவதிப்படுபவர்கள் அதற்கான பல்வேறு பக்க நோய்களில் வரவங்க நீ கூடிக்கொண்டே இருக்கிறாங்க சர்க்கரை ஏன் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னா அது நேரடியாக இரத்த சர்க்கரை கூடி அதனால் வரக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லை அது கிளை விரிக்கிறது சர்க்கரை கூட கூட அவனுடைய உள்ளுறுப்புகளில் சிறுநீரகத்தில் இதயத்தில் மூளையில் அதனுடைய நுண்ணிய நாளங்களில் பிரச்சனைகள் உருவாது மைக்ரோவேஸ்குலார் டேமேஜஸ் என்று ஆங்கில மருத்துவம் சொல்லுது அதை அந்த நுண்ணிய நாளங்களில் வரக்கூடிய சிக்கல் தான் ஒரு கட்டுப்படாத சர்க்கரை நோயாளிக்கு வந்து சிறுநீரக நோய் கொண்டு வந்து விடுறது அந்த நுண்ணிய நாளங்களில் வரக்கூடிய தான் அந்த கரோணரி வெசல்னு சொல்லக்கூடிய இதயத்துக்கு இதயத்தில் இரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த நாளங்களில் வெடிப்பும் அந்த வெடிப்பினால்தான் அதில் போய் அதை சரி செய்ய வேண்டும் என்று கொழுப்பு போய் பட்டு அப்புறம் அதில் மாரடைப்பு உருவாகிறது இதே தான் மூளைக்கும் அப்போ அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம் இந்த நுண்ணிய இரத்த நாளங்களை பாதுகாப்பது சர்க்கரை குறைப்பதுங்கிறது வெறும் மாத்திரையை போட்டு இரத்த சக்கரை அளவை குறைக்கிறதுக்கு பேர் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லை அந்த நுண்ணிய நாளங்களில் பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம வந்து அதுக்கான வைத்தியமும் அதுக்கான உணவு இருக்கணும் இப்போ யோபாரத் சொன்னதை வரும் அவர் சொன்ன உணவினுடைய மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா நம்ம நினைக்கிற மாதிரி அது தட்டையாக அது வந்து கார்போஹைட்ரேட் குறையிறதுனால சர்க்கரை குறையுதுன்னு நினச்சிட வேண்டாம் ஏன் சிறுதானியங்களை அவர் முன்னிறுத்துகிறார் ஏன் ஒரு முறை கதிரவன் சமைத்த காய்கறிகளை தினமும் சாப்பிடுங்கள்னு சொல்கிறாரு ஏன் அதிக எண்ணெய் பதார்த்தங்களையும் அந்த துரித உணவுகள் வேண்டாம்னு சொல்கிறாருன்னா மிக முக்கியமான காரணம் அது கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறது மட்டும் இல்லை அதனுடைய ஒவ்வொரு கூறுகளும் இந்த நுண்ணிய இரத்த நாளங்கள்னு சொல்லக்கூடிய மைக்ரோவேஸ்குலார் டேமேஜஸ் வராமல் காத்துக்கும் அதனால தான் ஒரு மனிதன் உணவை கட்டுப்படுத்தும் போது உணவின் கூறுகளை சரியாக தேர்ந்தெடுக்கும்போது இந்த சர்க்கரை கட்டுப்படுறது மட்டும் இல்லை மிக முக்கியமாக ஒரு வெல்பீயிங்னஸ் இருக்கும் சார் மாத்திரை விட்டோன்னே எனக்கு பிரமாதமாக இருக்குது சார் எத்தனை வேலைகள் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த மாத்திரை வெறும் இரத்த சர்க்கரை அளவை மட்டும் குறைக்கும் ஆனால் இந்த உணவு சர்க்கரை அளவை குறைக்கிறதோட அதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாம் போய் இந்த மைக்ரோவேஸ்குலார் டேமேஜஸை வந்து தடுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவரை போலவே அவரும் வந்து இங்கே சென்னையில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கெனவே ஒரு மருத்துவமனை நடத்தி அதில் வந்து வெறும் உணவு வைத்தே கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்தியாவில் பூனேயில் ஒருத்தர் இதே மாதிரி தான் திருப்பாதின்னு ஒருத்தர் அவரும் வந்து ஃப்ரீடம் ஃப்ரம் டயபட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு இந்த லோ கார்போஹைட்ரேட் கிட்டோஜெனிக் டயட் அதுக்கப்புறம் அந்த லோ கார்பைட் ஹை ஃபேட் டயட் இதெல்லாம் இந்த மாதிரியான உணவு திட்டங்களை கொடுத்து அது மூலமாக சர்க்கரையை கட்டுப்படுத்துவதை மிக துல்லியமாக நவீன ஆய்வுகளாலும் உறுதிப்படுத்துகிறாங்க அப்போ இப்படியான சாத்தியங்கள் இருக்கும்போது நாம ஏன் தடாலடியாக வந்து ஒரு மாத்திரைகளுக்குள்ளேயும் மருந்துகளுக்குள்ளேயும் அது எந்த மருத்துவ முறையாக இருக்கட்டும் சித்த மருத்துவமாக இருக்கட்டும் நவீன மருத்துவமாக இருக்கட்டும் எதுவும் தேவையில்லை முதல்ல நம்முடைய வாழ்வியல் நம்மளுடைய உணவு நம்மளுடைய ஒழுக்கம் நம்மளுடைய மனம் இது மூலமாக இந்த நோய்களை கட்டுப்படுத்துவது இது சர்க்கரைக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய புற்றுநோய்க்குமே இதுக்கான ஒரு இத்தனை விஷயங்களை அக்கறை எடுத்துக்கொண்டால் அதில் கூட கட்டுப்படுத்த முடியும் நம்முடைய மருத்துவ முறைகளில் இந்த சித்த மருத்துவமாக இருக்கட்டும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் அத்தனை பாரம்பரிய மருத்துவ முறைகளில் சுவை மிக முக்கியமான விஷயம் சுவையின் அடிப்படையில் தான் நோயை பற்றியும் பேசினார்கள் நோய்க்கான சிகிச்சை பற்றியும் பேசினாங்க வழி துவர் விஞ்சிக்கு புளி துவர் விஞ்சிக்குன்னு வாதம் இந்த வாத நோய்கள் எல்லாத்துக்குமே புளிப்பும் துவர்ப்பும் ஆகாது அப்படின்னு சிதம்பரத்துவத்தில் சொல்லிச்சு நாங்கள் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் இப்படிப்பாக இருக்கும் அப்படின்னு முதல்ல யோசித்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த புளிப்பு உள்ள விஷயங்கள்னால ஏதாவது இன்ஃப்ளமேஷன் நடக்குதா அப்படி நவீன அறிவியல் வச்சு யோசித்தோம் ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைய அறிவியல் மூலமாக இன்றைய நவீன அறிவியல் மூலமாக அதை உற்று பார்க்கும்போது துவர்த்தல் அப்படின்னா தமிழில் மிக அருமையான வார்த்தை துவர்த்தல் அப்படின்னா உலர்தல் உலர்ந்து போகிறது எப்போ வந்து நம்மளுடைய டிஸ்க் முதுகு தண்டுவடம் நம்மளுடைய கால் மூட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய மெனிஸ்கஸ் மெம்பரைன் இதெல்லாம் கொஞ்சம் துவர்த்து போகும்போது உலர்ந்து போகும்போது நமக்கு மூட்டு வழி வர ஆரம்பிக்குது அந்த தட்டுக்கள் நகர ஆரம்பிக்குது அந்த தட்டுக்கள் வீங்க ஆரம்பிக்குது அந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள ஈரத்தன்மை குறையும் போது அதனுடைய முதுகு தண்டுாக இருக்கட்டும் இல்லை மூட்டாக இருக்கட்டும் வாத நோய்களை ஒன்று ஒன்றா கொண்டு வந்து வருது அப்போ அன்றைய புரிதலில் அவர்களுக்கு இந்த மெனிஸ்கஸ் மெம்பரேனோ டிஸ்கில் இருக்க ஹைட்ரேஷனோ தெரியாது ஆனால் அன்றைய அனுபவம் மிக தெளிவாக இந்த புளிப்பையும் துவர்ப்பையும் தூரவை உன்னுடைய மூட்டு வலி வந்து குறையும் கபத்தன்மையை அதிகரிக்கும்னா இனிப்பு இனிப்பு அதிகம் சாப்பிட்டேன்னா உன்னுடைய கபம் சேரும் சர்க்கரை நோயாளிக்கான மிக அடிப்படையான விஷயம் அன்றைக்கு சொன்னால் கோதையர் கலவி போதை கொழுத்த மீனிறச்சி போதை ஓதுவாய் நெய்யும் பாலும் பறிவுடன் உண்பீ ராயில் ஓது சுக்கில பிரமேகம் வந்து சேரும் தானே இது வந்து அன்றைக்கு பிரமேகத்துக்கான பெத்தோஜெனிசிஸ் நாங்கள் படித்தது முதல்ல யோசிச்சோம் கோதையர் கலவி போதை கொழுத்த மீனிறச்சி போதை சரி கொழுத்த மீனிறச்சி போதையாவது ஹை ஃபேட் டயட்டுன்னு இன்றைய அறிவில் வச்சு புரிஞ்சுக்கலாம் கோதையர் கலவி போதை எப்படிப்பா சக்கரை நோய்க்கு காரணம் பலவாறு நாங்கள் வேடிக்கையாக பேசியிருக்கிறோம் கல்லூரி காலங்களில் விவாதித்திருக்கிறோம் ஆனால் இன்றைய அறிவியல் அதை மிக முக்கியமான காரணமாக சொல்கிறது அதாவது கோதையர் கலவின்னு சொல்லலை கோதையர் கலவி போதை பெர்வர்ஷன் இன் த தாட் உங்களுடைய மனதில் அதற்கான எண்ணங்கள் ஓடும்போது உன்னுடைய டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனுங்கிற லெவல் டெஸ்டோஸ்டிரோன்கிற லெவல் எப்படி மாறுபடும் அது உன்னுடைய இன்சுலினை எப்படி மாற்றுது உன்னுடைய லெப்டின் மெக்கானிசத்தை எப்படி மாற்றுதுன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டான் அப்போது அன்றைய அனுபவம் சார்ந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் இன்றைய அறிவியல் கண்களோடு வைத்து பார்க்கும்போது அத்தனையும் உண்மை என்று புலப்படுகிறது நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க